யாராலையுமே உள்ள வர முடியாத காலேஜ்ல நாங்க வந்திருக்கோம். வண்டியில வந்து ஒரு பெட்ரோல் டேங்க் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு ப்ரோ. ஹார்ன் கூட அடிக்க மாட்டேங்குதுரா. ஓகே கம் ப்ரோ கம் ப்ரோ. ஸோ ஹே காய்ஸ், நான் தான் பைக் கிளாஸ் பைக்கர். இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிக்கணும், ட்ரை பண்ண போறேன் சரியா. என்னன்னா மோட்டோ வ்ளாகர்ஸ் ஸ்பூஃப். ஸ்பூஃப்னா எல்லாருமே தெரியும். கேளுங்க சார், அந்த வண்டியோட டோர் இப்படி திறந்துச்சா இல்ல இப்படி திறந்துச்சா? சூப்பர் சார். பைக் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆர்எக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஓட்டி அதில் நம்ம ஸ்பூஃப் பண்ண ட்ரை பண்ணலாம். ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போனோம்னா எனக்கே கிரிஞ்சாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறதா அப்படியே போடலான்னு இருக்கேன். அநேகமாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நிறுத்துறான் ப்ரோ? வாப்பு டோ பண்ணுமா ப்ரோ? பண்ணணுமா ப்ரோ? பண்ணணுமா ப்ரோ? இப்படி வைக்கணுமோ? பண்ணுவோம் பண்ணுவோம். போங்க போங்க போமா ப்ரோ, பண்ணுவா. எனக்கு பூஜை அடிக்க பார்த்தாலும் நீ. ஸோ இப்போ வந்து நம்ம பைக் ரிவ்யூ அவங்களோட ஸ்பூஃப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வாங்க பைக்கோட இம்ப்ரெஷன் பார்க்கலாம். ஓ பாருங்க, 84ல போகுது. உட்காந்த உடனே அவரோட ஃபீலே வேற மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்க அவரோட ஜெட்டி தெரியுது. இப்போ நம்ம அந்த பைக் லைனை போய் பார்க்கலாம். அழகாக நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, பார்த்தா தான் தெரியும். ஸோ பைக் லைனை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்பூஃபை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரிவ்யூவர் ஸ்பூஃப் ஐ கார்டு யாராலையுமே உள்ள முடியாது. காலேஜ் நாங்கள் வந்திருக்கோம். எல்லாரும் சீக்கிரமான உள்ள வர முடியாது. பார்த்தீங்களா, வரும்போது ஐடி கார்டு கேட்டாங்க, வரவே முடியல. ஆனால் எப்படி நாங்கள் வந்துட்டோம்? தர்க்காசம்டா, உடனே வந்துடாது. என்னடா முட்டாத்தனமாக பேசணும். டேய், ஹார்ன் வைக்கிற இடத்துல இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு, இந்த சிபிஆர்ல இருந்து. ஹாய் ப்ரோ. ஏ அப்படியே குரூப் போட்டோக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? சாவி இல்லடா, இது இன்னும் மாட்டலடா. இவன் இன்னும் மாட பட்ஜெட் ப்ராப்ளம் உனக்கு. ப்ரோ ஒரு போட்டோ எடுத்துக்கணுமா ப்ரோ? ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது யாரும் ஸ்பூஃப் இல்ல. எந்த ப்ரோ? சீரியல் லைட்ஸ், எம்டி, ராபிடோ வீடியோ, RX100 ரெஸ்டோரேஷன், இது டிராக், இது வந்து அன்னைக்கு மெரினா பீச்ல தூக்குன நம்பர் பிளேட் இல்லாம இப்பயே நம்பர் பிளேட் இல்ல தான். இன்னும் நீ திருந்தல அப்படின்னு கேப்பீங்க. RX100ல போயிட்டு வரான் ஒரு ரவுண்டு. ஹார்ன் கூட அடிக்க மாட்டேங்குதுரா பாரு, ஹார்னே அடிக்கல. யாரா அந்த சத்தம் கேட்டோனே பாருங்க, அந்த வண்டி வந்தாலே அதை மட்டும் தாங்க எல்லாம் பாக்குறாங்க. பப்ளிக்ஸ் பி லைக் ஏண்டா இவ்வளவு முறுக்குனா பார்க்காம வையா. எனக்கு சத்தியமா யாருன்னு தெரியல. ஸோ கைஸ், நம்மளோட பைக்கை இப்போ நம்ம விற்க போகிறோம். தம்ப்நெயிலாம் கண்டிப்பாக நான் போட்டுறேன் பைக் விற்க போகிறேன்னு. ஆனால் பைக் விற்க மாட்டேன். வி மிஸ்ஸிங் அவர் பாக்கெட் ராக்கெட். நம்ம போயிட்டு இருக்கோம், மேடை ஏறி கீழே இறங்க போகிறோம். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இந்த பைக்கை நான் கொடுக்க போறேன் இப்போ. புரியுதுலாம் உனக்கு? ஸோ இதை கொடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் பயங்கரமான வண்டி, அப்படி ஒரு வண்டி நான் வாங்க போறேன். என்ட்ரி லெவல் சூப்பர் பைக் நாங்கள் வாங்க போகிறது இப்போ. என்ட்ரி லெவல் இதை கொடுக்க எனக்கு மனசே வர்றாச்சே. இது வந்து கையிடுறாங்க, இந்த டேங்க்ல கை வைக்கிறேன். நீ பத்திட்டு உட்கார. இந்த வண்டி எனக்கு கொடுக்க மனசே இல்லை. இது ஒரு டைலாக் தான் போட்டேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம். பையர்ஸ் பையர்ஸ் எங்கே இருக்காங்க? யார் ஒன்று இடத்துல கரெக்டாக நிற்கிறாங்க. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஒரு வீடியோ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே செம ஃபேமஸ் ஆகிட்டீங்க. பல ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்குது உங்களுக்கு, பார்த்தேன் நான். அப்படியா ப்ரோ? எனக்கு கொடுக்க மனசே இல்லை. மிஸ் யூடா.
நான் நெக்ஸ்ட் இதை கூட நான் விற்கிறேன்னு ஒரு வருஷமா போடலாம் போஸ்ட்லாம் அதுக்காக என்னோட பேட் இன்ஃப்ளூயன்சஸ் கண்டென்ட் எல்லாம் போடுறேன் அப்படின்னு கேவலமா நினைச்சிடாதீங்க இல்லை நினைச்சிடாதீங்க நான் கண்டென்ட் இல்லாமல் பண்ணுறேன்னு நினைச்சிக்காதீங்க உங்களுக்காக எல்லாமே பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் குறையுது பைக்கை நம்ம என்ன தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து
ப்ரோ, அதை பத்தி பேசாதீங்க. பாக்கெட் ராக்கெட்டை நான் விற்கிறேன் எப்படி? நான் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் ப்ரோ பண்றேன். இல்ல வேணாம் ப்ரோ. ப்ரோ பாய் ப்ரோ, அங்க பாருங்க ராக்கெட் பேசுதுங்க நம்ம கிட்ட. பாய் சொல்லுதுங்க. இது நீ ஆசாசியா வாங்கின வண்டியாச்சுடா. பாக்கெட் ராக்கெட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அடுத்த வீடியோவே நீங்க பாக்கெட் ராக்கெட்டை பார்த்தாலும் பார்க்கலாம், இல்ல பார்க்கலாம். இது ஒரு ஸ்பூஃப் தான், யார் மனதையும் புண்படுத்தல. ஏய் இறங்கடா, ஏண்டா கண்டென்ட்காக பைக்கை தரேன்னா எடுத்துட்டு போயிருவியா நீ? ஏய் பத்து ரூபா கொடுற. அது ஜிப்புக்குள்ள வச்சுட்டேன், நீ ₹10 குடு 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 குடுறோம் குடுறோம். நான் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் பண்றேன். தலையில போடுறதுனா ஹெல்மெட் போடண்டா நான். இதை வந்து வேணாண்டா, இந்த லெவலுக்கு வேணாண்டா. பாசம் மறக்க கூடாதுல்ல, அதனால நான் இதையே வாங்கிட்டேன் திருப்பி. நீங்க பாத்துருப்பீங்க வாங்க. இல்ல அதெல்லாம் காட்ட மாட்டேன், ஆனா நான் வாங்கிட்டேன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வியூ சூப்பரா இருக்கும் கைஸ். சும்மா எங்கடா யாராவது வித்துருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம லாயல் ஏ பேரை மாத்திரலாம்டா, ஏதாவது வந்துட போகுது. லாயல் என்ஃபீல்ட் ஷோரும் நமக்கு வந்திருக்கும். அதாவது இதுவும் ஒரு ஸ்பூஃப் தான். உங்களுக்கு யாருமே ப்ரூஃப் ஸ்பூஃப்ன்றது புரியலனா முறுக்கி பாக்குறியாடா. அதாவது இந்த ஸ்பூஃப் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, பைக்கை வந்து நிறைய பேர் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா லான்ச் ஆனவொன்னு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கண்டென்ட் பண்ணணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது சில பேருக்கு தான் பிடிக்கும் பார்த்தாலே தெரிகிறது. ஒரு ரெண்டு அழுத்தும் போது ஆடுமோ இப்படி திருப்பி பண்ணுங்க. உங்களுக்காக ரொம்ப அருமையான ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி பிளாஸ்டிக்ல ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. தெரியுது. சோ இப்போ அதுக்குள்ள பிரைஸ் ஹைக் ஆச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா காசு கேப்பீங்களா? இல்ல இல்ல கேப்போம். கண்டிப்பா. ஓ, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. ரொம்ப சூப்பர். பிரைஸ் படி எவ்வளவு வருது இது? ஒரு 2 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம். ஒழுங்கா சொல்லு. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரும் சார். அவ்வளவுதானா? ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் அவங்க வந்து வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா வெறும் 2.5 லட்சத்துக்கு இப்படி ஒரு சூப்பரான பைக் கிடைக்குது. ரைட் ஸ்டாண்ட், பிளாஸ்டிக் இண்டிகேட்டர், பெட்ரோல் டேங்க் 1-1, இன்ஜின் 1-1, கம்ஃபர்ட்டுக்காக கால் மிதிக்கிறது கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒன்று சார், வண்டி வாங்குற 10,000 ரூபாய் கமிஷன். ஓகே, அதே மாதிரி வண்டி வாங்கும்போது இல்லை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி பைக்கோட சர்வீஸ் பற்றி நம்ம என்ன சார் எதிர்பார்க்கலாம்? என்ன என்ன குடிஞ்சி ஹெட்லைட்ல கூட அவங்க அந்த கம்பெனி நேம் சார் கை கொடுங்க சார். வாவ், நாப்டூல் மாதிரி ஐட்டம் தான் கடைசி. ரொம்ப திருப்பிடுமா
சார் ஃபீல் வேற லெவல் சார். நான் இவ்வளோ நேரம் ஓட்டினேன் எனக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை பாடியில். 0 to 100 ஏண்டா டே அவ்வளோதானா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஆனால் நேப்டலாம் மாட்டேன் நடுவில் கொஞ்சம் நேரத்தில் நம்ம. ஏ ஜாவாடா இது? ஜோவா. ஓ ஜோவா, சரி ஜோவா. இந்த வண்டி தான் மாறன் கூட ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவார். இப்படி எப்படி தெரியுமா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்படி ஏவி இப்படி அந்த மீனம் பக்கத்தில் ஃப்ளைட்டு பறக்கும் போது அவர் பார்ப்பாரு. ஸோ அது இந்த வண்டி தான். ஆக்சுவலாக இந்த வண்டி கிடையாது, இந்த வண்டி கம்பெனியில் பழைய மாடல் லான்ச் பண்ணாங்க. சேம் ஆசிட்டிஸ் இதே மாதிரி தான் இருக்கும், குள்ளமாக இருக்கும், சீட்டு சூப்பராக இருக்கும். இன்ஜின் கூட பாருங்களேன், சின்ன இன்ஜினுங்க. ஏங்க இது பெருசுங்க, லாயல் என்ஃபீல்டாங்க பெருசு. என்னங்க ஜோவான்னு வச்சுருக்கீங்க? எப்போ போமா? ரொம்ப கழிவு ஊத்திடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. வாங்க போ. இந்த இடத்துல நான் எத்தனை பேரை ஏற்றிருக்கேன் தெரியுமா அந்த ரேப்பிடோ ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி நான் கலாச்சது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ருக்கோ ஜரா சபர் கரு. ஐயோ அன்பின் பாதை சேர்ந்தவன் புண்படுத்தும் நோக்கில் இந்த வீடியோ மேட் பண்ணவில்லை, செய்யப்படவில்லை. I'm not a crossing bro, but I'll drop you in near that bro. Okay. Okay, I'll drop you and I'll talk about it. Okay bro. அதாவது நான் என்னாச்சுன்னு திருப்பி சொல்கிறேன் பாரு. நான் அப்படி போய்கிட்டே இருந்தேன், இப்போ நின்றுட்டு கொஞ்சம் வழி விடு வழி விடு இப்படி நின்றுட்டு மாதிரி லிஃப்ட் வேணும் ப்ரோ, பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். சரி வா ப்ரோ, நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் கேமரா மாட்டினதுக்காக நான் சத்தியமாக நிறுத்தலை. நீ நினச்சிடா நீ கேமரா மாட்டலாம் நிறுத்தினேன். கிரிஞ்சிலாம் இல்லைல்ல, பிஜிஎம்லாம் போடலாம்ல இதுக்கு. பாத்ரூம் போக போகிறீங்களா? அட தெரியுதா? டிஸ்க்ளைமர், நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலனா இப்போ பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே திருப்பி காமிச்சிடணும்ல, அதுக்கு தான். ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் பைக் கிளாஸ் பைக்கர். வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதாவது மோட்டோவ்ளாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க அவங்களோட வீடியோஸில் பண்ண சில கிளிப்ஸை வந்து நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணேன். இதில் வந்து நான் அதான் சொல்லியிருப்பேன் முன்னாடி, இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற நோக்கத்தில் வந்து உங்கள் டார்கெட் பண்ணுற விதத்தில் இதை எதுவுமே நான் பண்ணலை. ஃபன்னான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் தான் பண்ணேன். வீடியோக்குள்ளே என்டர்டெய்னிங்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தெரியும் நிறைய பேர் நிறைய ஹேட்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். அவரை பற்றி பேசுது நீ யார், இவரை பற்றி பேசுது நீ யார், நிறைய பேர் வருவீங்கன்னு தெரியும். பார்த்து பேசுங்க. பட் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கரண்ட் எதிர்பார்க்கும் போது நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பூஃப் நான் ரெடி பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல இப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக ஹேட்டு வருதுன்னா அப்போ அது வந்து தான் ஆகணும், எது வந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஒரு கேட்டகரி அந்த பிரித்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெய்ட் ப்ரொமோஷன் இது கீழே இப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணாதீங்க நான் எதுவுமே சொல்ல, காசு சம்பாதிக்கிங்க என்னமோ பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். இது மட்டும் சொல்லுவேன், வேறு எதாவது சொல்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பெய்ட் ப்ரொமோஷன் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா சேனல்ஸில் பண்ணுறாங்க, சில சேனல் அதை சொல்லாமலே பண்ணுறாங்க. சொல்லிட்டு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பெய்ட் ஓகே பண்ணுறாங்க, அப்போ என்னென்ன விஷயம் வந்து அதில் கரெக்டாக இருக்குன்றது நீங்களே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்க பண்ணதை வந்து ஹியூமரஸாக சொல்கிறது ஃபன்னி வேலை அதான் ஸ்பூஃப். ஸோ அதான் நான் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சா தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். அட்டு பண்ணுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ல வந்து ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு 10 பேர் சொன்னால் கூட இதை வச்சு நாங்கள் 4 வாரம் ஓட்டுவோம். அடுத்து நான் பார்ட் 2 பண்ணிடுவேன். என்னால் டெய்லிலாம் வீடியோ போட முடியாது, வீக்லி ஒன்ஸ் போடுறேன். டெய்லிலாம் முடியாது, வேணா வீக்லி ட்வைஸ் வேணா போடலாம். ஆனால் அந்த ட்வைஸில் போகிறது வந்து ஒன்று தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தீமாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி அப்படி ஏதாவது நடுவில் ஏதாவது நான் பண்ணனா அது எப்படி இருக்கணும் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஒரு மீம்ஸ்னால் ஒரு 2-3 இடத்துல ஆட் பண்ண முடியும், அதிகமாக எடிட் பண்ண டைம் இருக்காது எனக்கு. அந்த மாதிரி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணனா மேபி பார்க்கலாம். போக போக நான் 2 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். டெய்லிலாம் என்னால் சத்தியமாக முடியாது. நான் ஷார்ட்ஸை ஏன் போட நிறுத்திட்டேன்னா, வி கேவ் அவர் RC200 போட்டிருப்பேன். அது வரைக்குமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப் தான் எடிட் பண்ணுறேன், ஒரு லேப்டாப்ல. ஆனா அதோட ஒரிஜினல் காப்பி எல்லாமே பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிட்டேன், எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்க்ல. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு. சோ அப்படியே அந்த கேப் விட்டது தான், அதனால அந்த திருப்பி அந்த கேப்ப போட விரும்பல. அண்ட் தென் இன்மே நான் டிராக் பண்ண போறது கிடையாது. வீட்ல எங்க அப்பா திட்டுறாரு. எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா? செருப்பால அடிக்கிறான்.
அதனால இனிமேல் டிராக் வராது. ஆக்சுவலா நான் ஜிடி 650-க்கும் 390-க்கும் நான் நெக்ஸ்ட் டேவே நான் டிராக் ஃபுல் அண்ட் ஒரு லாங் ஸ்ட்ரெச்ல டிராக் பண்ணேன். அந்த வீடியோ இனிமேல் போட போறது கிடையாது, அது எடுத்ததோட அப்படியே வீடியோட அப்படியே இருக்கு, அது இனிமேல் போட மாட்டேன். இனிமேல் டிராக் வச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ் நான் பண்ணுவோம்ல பைக் கம்பாரிசன் போட்டு 0 to 100 அந்த 0 to 100 சொல்லி ஒரு 120 வரைக்கும் போடுவேன். அந்த ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருக்காது, அந்த என முடியாது. ஏன்னா நான் 12 சோறு போட மாட்டாங்க. ஸோ வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். பேசிட்ட பைக் மறந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும் தான் பாய். ஸ்பீடா போறத காட்டிட்டாங்க. ஸ்பீடா போறத காட்டிட்டாங்க.